வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா, மோனியர் ரூஃபிங் டைலுக்கு எப்படி வந்து ரிஜஸ்லாம் கட் பண்ணி போடுறது, அதை பற்றின ஒரு வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, மோனியர் டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கலவையெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பேக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய ரூல்ஸ் இருக்குது இதுக்கு வந்து. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கலவை வச்சு தான் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, கலவை வச்சு பேக் பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா, மோனியர் டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா டைல் கிளிப்லாம் யூஸ் பண்ணணும். டைல் கிளிப் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த டைலுடைய ஒர்க் எல்லாமே பண்ணணும். எதுக்காக டைல் கிளிப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, டைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கார்னரில் சின்ன சின்ன டைல் கட் பண்ணி போடும்போது அந்த டைல் பார்த்திங்கன்னா நிற்காது, உருவிட்டு வந்துடும். அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து டைல் கிளிப்பை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ராசஸ், எப்படி டைல் கிளிப்லாம் நம்ம போடுறோம் அப்படின்றது வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்ஜஸ்லாம் நம்ம எப்படி லே பண்ணோம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். Thank you for watching. Follow the Friends of Fabrication.